சென்னையில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரிட்ஜான கிண்டி கத்திப்பாறோட பிரிட்ஜோட அருமனே தான் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நேற்று அந்த வழியாக போயிட்டு இருந்த நிசான் சன்னி அப்படின்ற கார் திடீர்னு தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால் அதில் இருந்த வாகன ஓட்டி மற்றும் பயணிகள் திடீர்னு இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு கார் முழுவதுமே தீ பரவிடுச்சு. உடனடியாக தீயணைப்பவர்கள் வந்து அதை அணைக்க ஆரம்பிச்சிருந்தாலுமே திட்டத்தட்ட அணைச்சி முடிக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்குள்ளே இந்த பக்கத்து ராமாபுரம், இந்த பக்கத்து உதயம் தேட்டர், கிண்டி ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாகவே டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் டூ வீலரில் போனவங்கலாம் நிப்பாட்டி தள்ளிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்ட நேரத்தில் தீயணைப்பு வீரர்கள் அந்த தீயை அணைச்சி முடிச்சிருந்தாலுமே கூட தீ அணைக்கிறதுக்கு பயன்படுத்தின அந்த வேதிப்பொருட்கள் அந்த ரோடு முழுவதும் பரவிந்ததுனால வாகன ஓட்டிகள் ஒரு பயத்திலே போயிட்டு இருந்தாங்க. இங்கே வலுக்கி விட்டுருமோ வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக நகர்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிராஃபிக் கிளியர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 9:30 ஆரம்பிச்சு அந்த டிராஃபிக் கிளியர் ஆகி முடிக்கிறதுக்கு ஒரு 11 மணி ஆகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாக இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.